படைக்கும் பிரம்மாவை விட காக்கும் விஷ்ணுவை விட அழிக்கும் சிவனுக்கு பக்தர்கள் அதிகம். சிவனுக்கே முக்கியத்துவம் கொடுப்பது ஏன், எதற்காக? ஒண்ணு இல்லம்மா, குழந்தைய நீங்க பராமரிக்கிறீங்க, அடிப்பீங்க திட்டுவீங்களா மாட்டீங்களா? அப்ப உங்களுக்கு எல்லாம் அன்பு கிடையாதா? ஆனா அந்த அன்பு அதிகரிக்க அதிகரிக்கத்தான் அந்த உயிர்களை அரவணைக்கிற தன்மை வரும். படைக்கக்கூடிய தொழில அந்த சுயநலன்றது ஒண்ணுமே கிடையாது. அவர் படைச்சிடுறாரு, அவ்வளவுதான், அதனுடைய தன்மை முடிஞ்சு போச்சு. அதுல என்ன கிடையாது, ஒரு உயிரை படைச்சாச்சு. காக்கக்கூடிய தொழில் நம்ம திருவாசகத்துல வரும், குழகன் முழுவதும் படைப்போன். குழகன் அவனுடைய திருவருளாலேயே முழுவதும் படைக்கப்படுகிறது. அப்படி படைத்த அவனை ஒருவன் காப்போன். யார் அது காக்கக்கூடிய கடவுள்? விஷ்ணு. அந்த காக்கக்கூடிய கடவுளையே ஒருத்தன் கரப்போன். அவனையும் மறைக்கிறதுக்கு ஒருத்தன் இருக்கிறான். நாம கேட்கறதெல்லாம் இப்ப சிவத்தை பிடிக்கிறது, என்னையும் உங்ககிட்ட ஒடுக்கிக்கப்பா, அதுக்கு தான் நாமெல்லாம் சிவத்தை பிடிச்சிக்கிறோம். என்னையும் உங்ககிட்ட ஒன்னே ஒண்ணு, இப்போ படைக்கக்கூடிய தொழில் இருந்து கிடைக்கக்கூடியது படைத்தல், காக்கக்கூடிய தொழில் இருந்து கிடைக்கக்கூடியது காத்தல். செல்வம் அது மகாலட்சுமி கிட்ட, கல்வி அது வந்து நம்ம சரஸ்வதி கிட்ட, யாராருக்கிட்ட இருக்குது அதெல்லாம் நம்ம கேட்கறோம். ஆனா பிறப்பும் இறப்பும் இல்லாத ஒருத்தராண்டதான் நம்ம எதை கேட்க முடியும், பிறப்பு இறப்பு இல்லாத தன்மையை நம்ம கேட்க முடியும். ஆகையினால படைக்கக்கூடிய பிரம்மாவை விட காக்கக்கூடிய விஷ்ணுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு தெரியும் எத்தனையோ பிறப்பு. அவரே பாவம் என்ன பண்றாரு, பூமியில பிறக்கிறாரு, ஒரு கிருஷ்ணரா பிறந்தாரு, ஒரு வேடுவன் கையால இறந்து மண்ணோட மண்ணா போயிட்டாரு. ஆனா அவருடைய பேர் நிக்குது. ராமர் பிறந்தாரு, தன் குழந்தைங்க கையால, லவகுச்சா கையால இறந்தாரு, இல்லையா? சரீரம் தெரியல உங்களுக்கு எல்லாம். அப்போ சிவன் எங்க பிறந்தது எங்க இறந்தது, பரம்பொருள்னு சொன்னா அதுக்கு என்ன கிடையாது, முதலும் கிடையாது, முடிவும் கிடையாது, அந்தமும் கிடையாது, ஆதியம் கிடையாது, பந்தமும் கிடையாது, அதை யாரும் படைக்கவும் முடியாது. இப்படி எதுவுமே இல்லாத ஒரு உயர்ந்த பரம்பொருளுக்கு நாம மதிக்க காரணம் என்னன்னா, இது உயர்ந்ததுன்றதெல்லாம் விட அன்பு உடையது. அன்பும் சிவமும் இரண்டு என்பர் அறிவு இல்லாதவர்கள். அன்பே சிவம் ஆவதை யாருமே அறிந்து கொள்ளவில்லை. அந்த அன்பே சிவமாக சிவம் இருப்பதை அறிந்து கொண்டு விட்டால் நீங்களும் அன்பே சிவமாக அமர்ந்திருக்கலாம். அப்ப அன்பினுடைய தத்துவத்துல விளங்கக்கூடிய சிவத்தை நாம வணங்க காரணம் உயர்வு தாழ்வுன்றத்தை விட நாம யாராண்ட போவோம், ஒரு குழந்தையின் தெய்வமா யாராண்ட இருக்கோம், கொண்டாடுறவங்களாண்ட இருக்கோம். என்ன கொண்டாடுது அந்த சிவம், எப்படி கொண்டாடுது, நான் என்ன தப்பு பண்ணாலும் இப்போ குழந்தை இது தெரியாத பண்ணுது, இது என்ன பிடிச்சதுன்னு பார்த்தா நானே இதை பிடிச்சி வச்சுக்கிட்டா இருக்குது. ஆக என்னுடைய தன்மையை உணர்ந்து இது இப்படித்தான், இதை நாம தான் சீர்படுத்தணும் போல இருக்குன்னு எனக்கு முன்கூட்டியே என் பின்னாடி தொடர்ந்து வந்து எனக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதுபோல என்னை பாதுகாத்துக்கிட்டு இருக்க அந்த சிவத்தை நாங்க உயர்வா பிடிக்கிறதுக்கு வேற காரணமே தேவையில்லை. ஆகையினால சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பார் யாவரும் இல்லை. புவனமே கடந்து பொன்னொளி மின்னும் தவண சடைமுடி. ஆமா, திருமாலும் பன்றியாய் சென்று உணரா திருவடியை உருணாம் அறிய ஓர் அந்தனாயாண்டு கொண்டான் பிரமன் அரி என்ற இருவரும் தம்முடைய பேதமையினால் யான் தான் பரமம் யான் தான் பரமம் என்ற அவர்களுடைய பதைப்பு ஒடுங்க அரணார் அழல் உருவாக அளவு இறந்த பரமாகி நின்றதா தோல் நோக்கமாடாம. அப்படி பிரம்மமாகிய சிவம் வியாபித்த வஸ்து நம்ம உள்ளே இருக்குது. சிவம்னா என்னன்னு தெரிஞ்சுங்க, முதல்ல அன்பு உடையது, மங்களகரமான பொருள், ஓய்வு இல்லாதது, ஓமானத்தில் இறந்தது, எண்ணுள் உழழுவது, என்னை உழல வைப்பது, எனக்கு மேலே உழன்று கொண்டு இருப்பது சிவம். இப்படி வியாபித்த அந்த பரம்பொருள் பிரம்மமாகி அதை நம்ம பிடிக்கிறது. மத்தத மாதிரி அழியாத, இந்த உலகமே அழிஞ்சாலும் அது மட்டும் அழியாது தெரியும்.
உழிதருகாலும் கனலும் புனலும் மண்ணோடு விண்ணும் இவையெல்லாம் இழிதருகாலம் எக்காலம். ஒரு காலத்துல அழி அத்தனையும். அப்படி அழிஞ்சாலும் இது மட்டும் உழிதரு காலத்தா உன் அடியேன் செய்த வல்வினையை கழிதரு காலமுமாய் அவை காத்து எம்மை காப்பவனே. மன்னா எம்பிரான் வருகே என்னை மானும் நான் முகன் ஒருவனுக்கு யாரினும் உன்னை எம்பிரான். எல்லாருக்கும் முன்னை எம்பிரான் வருக என்னை இந்த முழுதும் யாவையும் இறுதி உடும். ஒரு நாளைக்கு எல்லாம் அழிமாயாதா? இவையெல்லாம் இறுதியுற்ற பின்னும் எம்பிரான். அதுக்கப்புறம் அது ஒண்டிதான் வளர்த்துக்கிட்டு இருக்கும். எல்லாத்துக்கும் முதலு எல்லாத்துக்கும் கடைசியா இருக்கிற ஒன்ன நாங்க பிடிக்கிறதுல எவ்வளவு சிறப்புன்னு பாத்துங்க. ஏழு ஏழு பிறப்பினுடைய புண்ணியம் மட்டும்தான் சிவத்தை கும்பிட யோகிதை கிடைக்கும். அந்த புண்ணியம் எங்களுக்கு கிடைச்சிருச்சு. தென்னாடுடைய சிவனே போற்றி.